மகாஸ்வேதாட்ட வந்து கபிஞ்சலன் புண்டரீகனுடைய அவஸ்தையை சொல்லிட்டு, நீ வந்து பார்த்து தான் அதை சரிப்படுத்தணும், நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும், இதை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்றச்சே அவளுடைய பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கான். பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவள் அம்மா வரான்னு சொல்லிட்டு அந்த குயின் வரா, அதுக்குள்ள இவன் வந்து அந்த இடுக்கு வழியாக கிளம்பிடுறான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நின்னா, என்ன பேசினா, என்ன சொன்னா, எதுவுமே இவளுக்கு தெரியல. தயாச்ச தத்ர ஆகத்திய கிம் கிருதம் கிம் அபிஹிதம் கிம் ஆசேஷ்டிதம் இது சூன்ய ஹிருதயா சர்வம் ந ஆலக்ஷயம். நான் எதையுமே வந்து கண்டுக்காத அப்படியே இக்னோர் பண்ணி ஏதோ பறிகொடுத்த மனசு, அதனால சிந்தனையிலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணா? கதாயாம் கதாயாம் சே தஸ்யாம் அஸ்மத் உபகதே பகவதி சவிதரி அஸ்தம் திமிரேன அ திமிரேன அவஷ்டப்யமானே அவஷ்டப்யமானே ஆ திமிரேன அவஷ்டப்யமானே ஆ ஜீவலோகே கிம் கர்த்தவ்யதா மூடா தாமேவ தரளிக்காம் அபிருச்சம். ஸோ தாமேவ தரளிக்காம் அபிருச்சம், அந்த தரளிக்கா என்கிற அந்த வெத்தலை பொட்டி தூக்கு வழியே பார்த்து நான் கேட்டேன். கதாயாம் ச தஸ்யாம், அவள் வந்து சென்ற பிறகு, யாரு? தாயார் சென்ற பிறகு, ஆ கரெக்ட், தாயார் சென்ற பிறகு. தாயார் சென்ற பிறகு அஸ்தம் பகவதி சதிவரி அஸ்தம் உபகதே சதி பகவதி சதிவரி சவி கவிதரி சவிதரி கவிதரி பகவான் சூரியனானவன் அஸ்தம் உபகதே சதி மறையும் சமயத்தில் திமிரேன ஆவஷ்டவ்யமான ஜீவலோகே ஜீவலோகே பூமியில் திமிரேன ஜீவலோகம். ஜீவலோகம்ங்கிறது ஜீவன்களினுடைய சமூகம். ஜீவராசிகள் அத்தனை பேருமே திமிரேன இருட்டால் அவஷ்டப்யமானே சதி. அவஷ்டவ்யமான மனுஷ்ய ஜனே ஓகே மனுஷ்யஜனே அந்தகாரேண அவஷ்டவ்யமானே ஆச்சாத்யமானே சதி ஆ கிம் கர்த்தவ்யதா என்ன மூடா, செய்ய வேண்டும் என்பதை தாமேவ இல்லை அந்த மூடா இடத்துல வந்து கிம் கர்த்தவ்யதா மூடா அகம் தாமேவ தரளிகாம் அபிருச்சம். என்ன செய்வது தாம் என்ற விஷயத்தில் மூடா, எதுவுமே தெரியாத இருக்கக்கூடியவள். இந்த மூடாங்கிறதுக்கு இப்ப தரளிக்காமுக்கு போகாம அகமுக்கு போறதா? ஆமாம், ஏன்னா அது பிரதமா பக்தியில் இருக்கிறதுனால அகம் நான். தரளிக்காக்கு என்ன பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே, இவ தானே ஷீ இஸ் நவ் பேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அதனால கிங் கர்த்தவ்யதா மூடா, என்ன பண்றதுன்னு தெரியாம அறியாமல் இருக்கக்கூடிய நான் அவளை பார்த்து கேட்டேன், என்ன பண்ணலாம்? கேட்டேன். ஆமா ஐ தெரலகே கதம் ந பஷ்யசி திருடம் ஆக்குலம் மே ஹிருதயம் அப்பிரதிபத்திஹி விஹ்லானி ச இந்திரியாணி ஐ தெரளிக்கே அடியே தெரளிக்கேயே கதம் ந பஷ்யசி ஏன் நீ பார்க்கவில்லை திருடம் ஆக்குலம் மே ஹிருதயம் என்னுடைய மனதானது மிகவும் கலங்கி இருக்கின்றது பெரிதாக கலங்கி இருக்கிறதை நீ ஏன் வந்து பார்க்கவில்லை அப்பிரதிபத்தி விஹ்லானி ச இந்திரியாணி இந்திரியாணி ச இந்திரியாணி ச என்னுடைய இந்திரியங்களும் அப்பிரதிபத்தி விஹ்லானி உன்னை விஹ்வலானி, அறியாமல் விஹ்வம் விஹ்வலானி விஹ்வல, விஹ்வலம்னா வியக்ரம் ஆர் ஆகுலம்னு அர்த்தம், ரெண்டும் அதே மாதிரி தான். ஆக்கலாம் அதுல வந்து அப்பிரதிபத்தி அப்ரதிபத்தினால, பிரதிபத்திங்கிறது வந்து ஞானம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எதையுமே கிரகிக்க முடியாதபடிக்கு, எந்த ஒரு விவேகமும் இல்லாமல், எதை செய்வது என்ற நிர்ணயம் இல்லாமல் தவிக்கக்கூடிய என்னுடைய இந்திரியங்களையும் நீ பார்க்கவில்லையா? ஆமா செய்வதை அறியாமல் தவிக்கும் சரி செய்வதறியாமல் தவிக்கும் எனது இந்திரியத்தையும் கூட நீ பார்க்க காணவில்லையா ந ஸ்வயம் அணு அபி அணு அணு அது அணு கரெக்ட் ஸ்வயம் அணு அபி கர்த்தவ்யம் அலம் அஸ்மி ஞாதும் ஸ்வயம் ஞாதும் அணு அபி ஜ்ஞாதும், அணு அணு அபி அபி ஞாதும் கர்த்தவ்யம் ஞாதும், ஒரு சிறிதளவு செய்ய வேண்டிய விஷயத்தை கூட அறிந்து கொள்வதற்கு அலம் ந அஸ்மி, எனக்கு சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் இல்லை என்ன யூசேஜ்ல? உபதிஷத்து மே பவதி எதத்ர சாம்ப்ரதம் நீ வந்து
எனக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ணு, எது அத்திர சாம்பிரதம், இப்பொழுது அந்த இடத்தில் எது உச்சிதமோ அது. கரெக்ட். அயம் ஏவம் துவத் சமக்ஷம் ஏவ அபிதாய கதஹ கபிஞ்சலஹ. கபிஞ்சலஹ அயம் கபிஞ்சலஹ, அயம் கபிஞ்சலஹ, இந்த கபிஞ்சலமானவன் துவது சமக்ஷம் ஏவ, உனது அருகிலிருந்து, உனது அருகிலிருந்து அபிதாய சமக்ஷம் கதஹ, கர்ச்சி உன் எதிரில், ஓ தத் பிரத்யக்ஷம், உன் எதிரிலேயே, உன் எதிரில் தானே அவன் வந்து கூறிவிட்டு சென்றான். இது ஏவம் அபிதாய, இவ்வாறு கூறிவிட்டுதானே கதகா. சமக்ஷம் ஏவ அயம் கபிஞ்சலக ஏவம் அபிதாய கதக எதி தாவத்து இதர கன்யகா இவ விஹாய லஜ்ஜாம் உசிருஜ்ய தைரியம் அவமுச்சிய வினயம் அச்சிந்தயித்வா ஜன அபவாதம் அதிக்ரம்ய சதாச்சாரம் உல்லங்கிய சீலம் அவகண்ய அவகணைய குலம் அங்கீகிருத்த அங்கீகிருத்திய அங்கீகிருத்த ஆயஷக அயஷக கிருத்திய அயஷக வா அயஷக ராக ராகாந்த விருத்தி ராகாந்த விருத்தி அனு அனு அனநுஞாதா பித்ரா அனநுமோதிதா மாத்ரா ஸ்வயம் உபகம்ய கிராகயாமி பாணிம் பாணிம் கிராகயாமி, அவனுடைய காலை நான் வந்து கை பிடிக்கிறேன், பாணி கை, அவனுடைய கையை நான் பிடிச்சேன்னா எதி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஒருவேளை மற்ற பெண்களை போல் நானும் அவனுடைய நானாக நானே போய் அவனுடைய கையை பிடிச்சேனே ஆனால் அடுத்த சென்டென்ஸ்ல என்ன ஆகுங்கிறத சொல்றான், ரைட்டா? ஸோ எதி தாவத்து, எது தாவத்து இத்தர கன்யக்கா இவ, சப்போஸ் மற்ற பெண்களை போல் லஜ்ஜாம் விஹாய வெட்கத்தை விட்டுவிட்டு தைரியம் உத்ஸிருஜ்ய தைரியத்தை விட்டுவிட்டு வினயம் அவமுக்கிய ஒரு ஒரு விதமான ரெஸ்பெக்டை நான் வந்து ஒரு எடுத்துக்கொண்டு நான் வந்து வினயம் அவமுச்சியங்கிறச்சு, அவமுச்சியக்கு ரெண்டு மீனிங், ஒன்று ஏத்துண்டுதுன்னு ஒரு ஸ்வீகாரம்ங்கிறதுக்கும் அர்த்தம், விடுறதுக்கும் அர்த்தம். அர்த்தம் ஆமாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா வினயம்ங்கிறது அவமுச்சிய உன்முச்சியன்னு போட்டுட்டா ஈஸி, அவமுச்சியன்னு போட்டிருக்கிறதுனால தான் இங்கே ப்ராப்ளமே. ஸோ ஹியூமிலிட்டியை விட்டுட்டு அப்படிங்கிறத விட அந்த உபதேசங்களினால என்ன ஒரு சாஸ்திர கட்டுப்பாடுங்கிறது இருக்குமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு அர்த்தம். ஜன அபவாதம் அச்சிந்தயித்வா, மக்கள் பின்கூறுதலை பொருட்படுத்தாமல், சதாச்சாரம் அதிக்ரம்ய ஒழுக்க ஒழுக்கத்தை தாண்டி, சீலம் உள்ளங்கிய நல்ல நடவடிக்கை நல்ல கேரக்டரை வந்து தாண்டி, குலம் அவகண்ய என்னுடைய பிறந்த குலத்தை நான் கணக்கில் எடுக்காமல், கிருத்திய அயஷக அங்கீகிருத்திய அயஷக அங்கீகிருத்திய அயஷக புகழில்லாததை எடுத்துக்கொண்டு, கெட்ட புகழ், புகழ் இல்லாதது கெட்ட புகழ், ஆமா கெட்ட புகழை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, ராகத்வேஷத்தினால் கண்மூடித்தனமான நடவடிக்கையினால், இங்க துவேஷமே இல்லையே, ராகம் மாத்திரம் தானே, ராகத்தினால கண்மூடித்தனமான இருக்கலாம், ஆனா இங்க வந்து நமக்கு ஆசையினால அவ போகிறா, அவன் ரிஜெக்ட் பண்ணான்னா துவேஷம் வரும், இங்க இன்னும் பிரவிருத்தியே நடக்கலையே. அனுராகாத் அந்த விருத்திகி கண்மூடித்தனமான நடவடிக்கையினால், அனனுஞா பித்ரா அனனுஞாத்தா தந்தைக்கு தெரியாமல், தெரியாமல்ங்கிறத விட அனுஞாத்தாங்கிறச்சே பர்மிஷன், அனுமதி, சோ தந்தையினால் அனுமதி கொடுக்கப்படாதவளாக, அனுமதி பெறாதவளாக, அனுமதி பெறாதவளாக மாத்ரா அனனுமோதிதா தாயினால் அதை ஒப்புக்கொள்ளாதவளாய், ஸ்வயம் உபகம்ய நானாவே அவனை நெருங்கி
பாணிங் கிராகயாமி, அவனுடைய கையை பிடித்து விடுகிறேன், பிடித்தேனே கல்யாணம் முடித்து விடுகிறேன். ஆனால் யதி, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற யதி இருக்கோ இல்லையோ, ஸோ பிடித்தேனே ஆனால் என்னாகும்? என்னாகும்? ஏவம் குருஜன அதிக்ரமாத் அவ அதர்மோ அவம் மகான். அதர்மோவா இருக்கு அங்க ஆமா உங்களுக்கு? ஆமா சோ குருஜன அதிக்ரமாத்தா அதிக்கிரமாத்து தான் இருக்கு. அதிக்ரமாத், எனக்கு அவமகன் இருக்கு, அவமோகோ மகான் இருக்கு, இல்ல, அதர்மஹா மகான், அதர்மோ மகான். அதர்மோ மகான். ஏவம் குருஜன அதிக்ரமாத், இவ்வாறாக குருஜனங்களின் வார்த்தைகளை தாண்டி விட்டதனால் மகான் அதர்மக, மாபெரும் வந்து அதர்மத்திற்கு வழியாக வழி செய் வழி அதர்மக. ஒரு உச்சித அனுச்சிதமான காரியம் ஆயிடுறது. ஆமா, ஒரு பெரிய ஆயிடுச்சு அனுச்சிதமான தவறான காரியம் பண்ணின மாதிரி ஆயிடுமே. ஆயிடுச்சு. பெரியவர்களுடைய வார்த்தையை நான் கேட்காம அதை மீறி நான் போனேன்னா அது ஒரு அனுச்சிதம் இல்லையா? மகான் அதர்மக, மகான் அது விளைவு. ஒரு அத்த தர்ம அனுரோதாதி தர்ம அனுரோதாத்து. அனுரோதாத் தர்ம அனுரோதாத் இதர பக்ஷ அவலம்பன துவாரேன மிருத்யும் அங்கீகரோமி. அத்த அதனால் தர்ம அத்த அனுரு ஒருவேளை அத்தனை ஒருவேளையா நான் சோ இந்த அத்த அத பிறகு அல்லது மேலும் ஃபர்தர், இஃப் ஐ டேக் தி ஆப்போசிட் தி அதர், இது இப்போ தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று நான் அவனை போய் கைப்பற்றணும் அல்லது எனக்கு மரணம் தான், இது ரெண்டுத்தை தவிர ஆமா, வேற வழியே இல்லாத தப்பு எனக்கு தெரியலையேங்கிறான். ஆமா. அத்த ஒருவேளை தர்ம அனுரோதாத் தர்மத்தை ஏற்றவாறு அதற்கு சொல்லியிருக்கிறபடி இதர பக்ஷ அவலம்பன துவாரேன இதர பக்ஷ அவலம்ப மற்ற ஒரு வழியை நான் வந்து எடுத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணின்ற மூலமாக மிருத்யும் அங்கீகரோமி, நான் வந்து என்னுடைய சாவை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்துல தர்ம அனுரோதாத்துன்னுட்டு காரணமா சொல்லாதீங்கோ. ஐ திங்க் தர்ம அனுரோதத்தை இதுன்னு இதர பக்ஷ அவலம்பன துவாரா என்னன்னா வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தது மூலமாகவா? ஆம் என்னுடைய இதர பட்சம்னா இந்த ஆப்போசிட். அதான் வேறொரு வழி. ஆமா, வேறு ஒரு வழி. சி தர்ம அனுரோதாத்து, இப்போ இது வரைக்கும் சொன்ன பட்சம் என்ன? அவனை போய் நான் கைப்பற்றுவதுங்கிறது மகான் அதர்மஹா பவதின்னு சொன்னாளா? இப்போ அந்த அதர்மத்தை பண்ண வேண்டாம், தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டு இதர பக்ஷ அவலம்பன துவாரேன என் மனசையும் நான் வந்து அதாவது இதர பட்சமுங்கிறச்சே நிஜ பாவனா தன்னுடைய. பட்சத்துல நான் இப்ப அவன் மேல லவ்ல இருக்கிற பட்சத்துல இருந்து மாறி தர்மத்துக்கு ஏத்த மாதிரி நான் நடந்தேன்னாக்க நான் என்னோட உயிரை விடணுங்கிற ஏ மாதிரி. ஆ அதுதான், ஆமா, மிருத்யுவை தான் நான் அங்கீகாரம் பண்ண முடியுங்கிறா. தர்ம அனுரோதா இதர பட்சம்னா இப்ப நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிற வழியில இருந்து வேற ஒரு வழி அது. ஆமா, இதை கடைபிடிக்கும் வழிங்கிறத விட தர்மம் அதர்மமான வழிங்கிறது அவனை போய் அடையிறது. டு கிவ் இன் டு மை இன்ட்ரெஸ்ட், அதை கிவ் இன் பண்ணாத ஆப்போசிட் சைடை நான் வந்து பிடிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து, அதாவது அதாவது அவனை தர்மத்தின் பார்க்காமல் வழி, இருந்தேன்னா எனக்கு மிருத்யு நிச்சயம். தர்மத்தின் வழியை கடைபிடித்தேன்னாக்கா நான் ஐ ஹவ் டு அக்செப்ட் டெத். டெத் ஏவமபி பிரதமம் தாவத்து ஸ்வயம் ஆகதஸ்ய பிரதம பிரணயினஹ தத்ர பவதஹ கபிஞ்சலஸ்ய பிரசர. பிரணய பிரசர பங்கஹ இது ஸ்வயம் ஆகதஸ்ய. ஒருவேளை ரெண்டாவது பட்சத்தை நான் வந்து கடைபிடிச்சேன்னா, அதாவது மிருத்யுங்கிறது ஏத்துண்டேன்னா, ஏவமபி பிரதமம் தாவத்து, அதுலேயும் எனக்கு முதல்ல என்ன பிரச்சனை வந்துடும்னா, தானா வந்த அந்த இவன் இருக்கானே கபிஞ்சலன், அவனுடைய ஒரு வேண்டுகோளை வந்து நிராகரணம் பண்ற மாதிரி ஆயிடும். அதாவது அவன் என்ன வேண்டுகோள்னாக்க நீ செஞ்சேன்னாக்க என்னோட ஃப்ரெண்டோட உயிரை நீ காப்பாத்திருக்கேன்னா ஏம்மா, நான் போகிறது மாத்திரம் இல்லாம அவனுடைய உயிரும் போயிடுமே அப்படிங்கிறா. என் சோ ஸ்வயம் ஆகதஸ்ய பிரதமம் தாவ ஏவமப்பி பிரதமம் தாவத்து முதலில் ஏவமப்பி ஏவம் ஸ்வயம். அப்படிங்கறச்சே இந்த மாதிரி தர்ம அனுரோதமான ஒரு காரியத்தை நான் செய்தேனே ஆனால். ஆமா, இவ்வாறு என் உயிர் விடுவது ஆமா, உயிர் விடுவது.
அதுல பிரதமம் தூஷணம் என்ன? என்ன ஸ்வயமாக. அப்படின்னா, ஸ்வயம் ஆகதஸ்ய கபிஞ்சலஸ்ய தானாகவே வந்த கபிஞ்சலனுடைய பிரதம பிரணயினக, முதலில் அவன் வந்து பிரணயினக வேண்டிய தத்ரபவத்தக புண்டரீக்கனுடைய பிரணய பிரசர பங்கக வேண்டுதலான அந்த வேண்டுதல்களுடைய பங்கமாயிடும். ஆத்திய ஸ்நேகம் இல்லையா, அது அவனுடைய நண்பன், ரொம்ப ஒரு பிரியமான நண்பனுடைய ஒரு வேண்டுகோள தடுத்த மாதிரி இருக்கும். ஓகே. புனக அப்பறம் எதி கதாச்சித் தஸ்ய ஜனசிய மத்கிருத மத்கிருதாத் மத்கிருதாத் ஆஷாபங்காத் ஆஷாபங்காத் மத்கிருதாத் ஆஷாபங்காத் பிரணய பிராண விபத்தி பிராண விபத்தி ரூப ஜாயதே ததபி முனி ஜன வத ஜனிதம் மகத் மகத் ஏனஹ பவேத் இதி ஏவம் உச்சாரிய உச்சாரயந்தீம் உச்சாரயந்தியாம் ஏவ மயி ஏவ மயி ஆசன் ஆசன் ஆசன்ன சந்திரோதய ஜன்மனா சந்திரோதய ஜன்மனா விரல விரலேன ஆலோகேன பூசரத்தாம் வாசவி வாசவி திக் ஆயாசீத். அது அப்புறம் வருவோம். ஸோ புனர் அப்புறம், ஸோ ஃபர்ஸ்ட் தோஷம் என்ன, அவன் தானா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவனே அப்ரோச் பண்ணி எங்கிட்டக்க புண்டரீகனோட நிலைமையை சொல்றச்சே, அதை நான் கேட்டுக்கலன்னா அவனுடைய பிரணய பிரசர பங்கம் ஏற்பட்டுரும். அது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு வேண்டுகோளுங்கிறது கொண்டு வந்து நிக்கிறச்சு, அது நான் வந்து ஒப்புக்கொள்ளாத மாதிரி ஆயிடும். புனர் அபரம் ரெண்டாவது தூஷணம் என்னன்னா, எதி கதாச்சித் தஸ்ய ஜனசிய அந்த இவனுக்கு, யாருக்கு, புண்டரீக்கனுக்கு, மத்கிருதாத்து ஆஷாபங்காத்து என்னால் விளைவித்த ஒரு ஆசையின் பங்கத்தினால் இல்லையா, அந்த ஆசை முறிஞ்சு போயிட்டு தோல்வியும் அவனுக்கு, அந்த காரணத்தினால பிராண விபத்திகி எது உபஜாயதே அவனுடைய பிராணனும் போயிடுத்துன்னா எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் தானே வரும். ததபி முனிஜன வத ஜனிதம் மகத்து ஏனகா பவேத்து, ஒரு முனிவர்னுடைய வதம் செய்ததுனால ஒரு பெரிய மகா பாதகம் ஏற்பட்டுருமே. ஏனஹானா ஏனஹா ஏனசி ஏனாம்சி, இது பாபம்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குருபங்கநாகமஹா பஞ்ச மகா பாதகம், இவாளோட சேர்ந்து நிற்கிறவனுக்கும் அஞ்சாவது. பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் திருட்டு குருபங்கநாகமஹா பரஸ்திரீகமனம் அதுவே தப்பு, இதெல்லாத்தையும் விட கூட நிக்கிறவன் இதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஜால்ரா கொட்டுறானே அவனும் போய் பண்ணு ரைட்டு தான் சொல்றவன். இது அஞ்சு பேரும் மகா பாத்தகின்னு பேரு. அதுல இங்க வந்து பிரம்மஹத்யாங்கிற தோஷம் வந்துடும் எனக்கு ஒரு மகா பாத்தகம். இதி ஏவம் உச்சாரயந்தியாம் ஏவ மயி சத்யாம் ஏவ மயி, இவ்வாறு என்னிடம் இவ்வாறு நான் கூறுகின்ற சமயத்தில் சத்யாம் சத்திசப்தமி அங்க பல தடவை நமக்கு சத்திசப்தமிய வந்து புல்லிங்கத்திலேயே பார்த்து பழகிடுறது, அதனால ஸ்திரீலிங்கத்துல பாக்குறச்சே ஒரு நிமிஷம் புரியாது என்னிடத்தில் கூறினாருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுன்றோம். அதுக்காக நான் இவ்வாறு உச்சாரயந்தியாம் சத்யாம் இவ்வாறு கூறுகின்ற சமயத்தில் ஆசன்ன சந்திரோதய ஜன்மனா விரல விரலேன ஆலோகேன ஆசன்ன சந்திரோதய வருகின்ற சந்திரத்தின் உதய ஜன்மனா எழும்பொழுது ஜன்மனா எழுந்ததினால் விரல விரலேன ஆலோகேன ரொம்ப அல்பமா நமக்கு வந்து பிரகாசம் இருக்கு. ஆலோகஹான பிரகாஷஹா ஒளி குறைந்ததனால் சந்திரோதயம் ஆகும் சமய காரணத்தினால நமக்கு என் ஆசன்ன இதோ கிட்டக்க சந்திரோதயம் வந்து ஏற்பட போறது என்ற காரணத்தினால் திருத்தியாங்க ஹேத்து திருத்தியா விரல விரலேன ஆலோகேன பிரகாசமும் குறைந்த காரணத்தினால் அந்த வாசவி திக்குங்கிறது இருக்கு, இந்திரனை சேர்ந்த அந்த திக்கு வந்து கிழக்கு பிராச்சி திக்கு, பிராச்சி திக்கானது அப்படியே தூசரதாம் அயாசித்து ஒரு தூளியோட இருக்கிற மாதிரி அல்லது ஒரு ஒரு மங்கலா இருந்தது அந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷன்.
அதாவது இவ்வளவு நேரம் அவ யோசிச்சு யோசிச்சு அது அப்படியே அஸ்தமனம் ஆகிற சமயம் ஆயிடுத்து, ஆயிடுச்சு, சந்திரோதயம் அவ்வளோ வர டைம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஆயிடுத்துங்கிறா. ஆமா டைம், அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ததஹ சசி கேசரி கேசரி கர விதார்யமான தமஹ கரிகும்ப சம்பவேன முக்தா பல க்ஷோதேன இவ தவளதாம் உபநீயமானம் பஷ்சிம இதர பஶ்சிமா இதர திந்துதாம்னாம இந்து, இந்து இதரது பஷ்சிம இதரது சாரி இதரது பஶ்சிம இந்து இதரது தாம்னா. இந்து தாம்னா திகந்தரம் அத்ருஷ்யத, திகந்தரம் அத்ருஷ்யத. ததஹ பிறகு சசிகேசரீகர விதார்யமான தமஹ, சசி சந்திரன் கேசரி கரஹ மன்மதன இல்ல, கேசரி சிம்ஹம், சசி ஏவ கேசரி. இங்க சந்திரன்ங்கிறது பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கான், அந்த சிங்கத்தினுடைய நகத்தினால அந்த கரி கும்பம்ங்கிற ஒரு இருட்டை வந்து போக்கிண்டு அப்படியே கிழிச்சிண்டு வரானா. அந்த இமேஜரி பாருங்கோ. சந்திரன் வந்து தன்னுடைய கிரணங்கள்னால தமசை போக்கிண்டு மேலே எழும்புறான், உதயமாகறான், அவ்வளவுதான் அங்க டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு எப்படி அதை கம்பேர் பண்றாருன்னா, ரூபகம் போட்டு சசி கேசரி சந்திரன் என்கிற சிங்கம் அதனுடைய கர கிரணங்கள் என்கிற நகர, ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த இது, சாரி நகரங்கிற வேர்டு இல்லையோ, இங்கே கர மாத்திரம் இருக்கு, கரங்கரைச்சி கிரணம் விதாரியமான அது உடைத்த தமஹா. தமக தமசுங்கிறது என்ன? தமஹா ஏவ கரி கும்பகா, அதுதான் அந்த மத்தகம், யானையினுடைய மத்தகம், இருட்டு வந்து யானையினுடைய மத்தகம் போல் இருக்கக்கூடிய இருட்டு, அதனால் உண்டாகிற சம்பவேன முக்தாபலக்ஷோதேன இவ தவளதாம் உபநீயமானாம். அந்த உபநீயமானம்ங்கிறதெல்லாம் வந்து இதுக்கு போகிறது, அது என்ன, திகந்தரம் அதிருஷ்யத்தை இருக்கும் திகந்தரம். இல்லையோ. ஸோ இந்த முக்தாபல க்ஷோதேன, முக்தாபல க்ஷோதம்னா முத்துக்களின் வீழ்தலினால், சி ஒசந்த ஜாதி யானையனுடைய மத்தகத்தில் முத்து இருக்குன்னு பேர். இந்த சிங்கம் போய் அந்த மத்தகத்தை பழக்கரிச்சு அதிலிருந்து முத்து விழருது. அந்த முத்து விழருதுங்கிறது பார்க்கறதுக்கு இங்கே வந்து அப்படியே அந்த ஸ்கை போர்ஷன் வந்து அப்படியே தவளதாம் உபநீயமானம், இருட்டை வந்து தொலைச்சுண்டு போகிறதுனால அங்கங்க ஒரு பிரகாசம் தெரியறது, என்னமோ முத்து மாலை கீழ் விழுந்த மாதிரி இருக்கு, செதறினா மாதிரி இருக்கான். அந்த வெண்மை, சந்திரனுடைய கிரணங்கள்னால அடிக்கிற வெண்மை இருக்கே, அது முத்துக்கள் போல இருக்கு. அந்த முத்துக்கள் எங்கேருந்து வருதுன்னா, கரிகும்ப க்ஷோதம் யானையினுடைய மத்தகத்துல இருந்து விழருது. யா யார் அந்த யானையினுடைய மத்தகத்தை பிளக்கறா? கேசரி கர விதார்யமானம். தவளதாம் உபநீயமானம் வெண்மையாக ஆக்கப்பட்டிருக்கும் பஸ்சிம இதரது, பஸ்சிமங்கிறது வெஸ்ட், வெஸ்டை தவிர மாறுபட்டது அதனால ஈஸ்ட். ஸோ கிழக்கு, கிழக்காக இருக்கும் திகந்தரம், திக் பிரதேசமானது. இப்போ இந்த கரிகும்ப சம்பவேன முக்தாபலக்ஷோதேன இவ இந்து தாம்னான்னு அங்கே சேர்த்துக்கணும், சந்திரனுடைய பிரகாசத்தினால் தவளதாம் உபநீயமானம் வெண்மையாக்கப்பட்ட பஸ்சிமேதரது திகந்தரம், இப்போ கிழக்கை, கிழக்கு திசையானதை அதிருஷ்யத்தை நான் பார்த்தேன். அதிருஷ்யத்தை நான் பார்த்தேன், ஓ இல்லை சாரி, அதிருஷ்யத்தை பார்க்கப்பட்டது என்னால், மயா. என்னால் பார்க்கப்பட்டது, அதாவது நிஜந்தம். சரி சரி நிஜந்தம் இல்லை இது, இந்த பிரயோகம் அது என்ன, லுங்கா பாசிவ், பாசிவ். அதிருஷ்யத. சனைஹி சனைஹி சந்திர தர்சனாத் மந்தம் மந்த ஸ்மிதாயா தசன பிரபா இவ ஜோத்ஸ்னா நிஷ்பதந்தி நிஷாயா முகசோபாம் அகரோத். சனைஹி சனைஹி மெதுவாக மெதுவாக சந்திர தர்சனாத்
சூரு சந்திரனை கண்டதினால் மந்தம் மந்த ஸ்மிதையா அப்படியே வந்து ஒரு புன் சிரிப்புடன் சிறிதான புன் சிரிப்பினால் இது வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கு, அதனால நிஷாக்கு அட்ஜெக்டிவ் அது. எது இந்த மந்த மந்த ஸ்மிதாயாக நிஷாயாக முகசோபாம் அகரோத் இருக்கு. தாயா கரெக்ட், சோ ஷஷ்டி நாட் திருத்தியா. மந்த மந்த ஸ்மிதாயாக, இது என்னன்னா பாருங்க இமேஜரி இங்க பிரமாதமான ஒரு சமாசோக்தி. இங்க சந்திரன் வந்து வந்துட்டானே, சந்திர தர்சனத்தினால இந்த இருட்டானவள் அப்படியே சிரிக்கிறாளாம், மந்த மந்த ஸ்மிதாயாக, மொள்ளமா மெதுவா அவ வந்து புஞ்சிரிப்பு சிரிக்கிறா. அந்த நிஷாயாக முக சோபாம் அகரோது, எதுன்னா இந்த சந்திர தர்சனாத்து தர்சன பிரபா இவ ஜியோத்ஸ்னா நிஷ்பதந்தி, அப்படியே அந்த பற்களினுடைய ஒரு காந்தி மாதிரி வரக்கூடிய அந்த ஜோத்ஸ்னா நிலவொளியானது நிஷாயாக இரவனுடைய ஒரு முகசோபா மகரோது, முகத்திற்கு ஒரு அழகை கொடுத்தது. ஜோத்ஸ்னா நிஷாயாக முகசோபாம் அகரோத், அதுதான் மெயின் சென்டென்ஸ். ஜோத்ஸ்னா நிலவொளியானது நிஷாயாக இரவினுடைய முகசோபாம் அகரோது, முகத்திற்கு ஒரு அழகை கொடுத்தது செய்தது. எப்படி இருந்தா அந்த நிஷா, நிஷாக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா சனை சனைஹி சந்திர தர்சனாது, மெல்ல மெல்ல சந்திரன் ஏறினா அந்த சந்திரனுடைய ஒரு தர்சனத்தினால இவளுக்கு வந்து அப்படியே ஒரு மந்தஸ்மிதம் வந்துதான். சந்திரன் மெதுவா உதயமாகறச்சு ஸ்லோவா அந்த நிஷால வந்து ஒரு ஒரு பிரைட்னஸ் வருதோ இல்லையோ, அந்த பிரைட்னஸ் வரும் ஒரு மந்தஸ்மிதம்னு சொல்றார். மந்த மந்த ஸ்மிதாயாக நிஷாயாக தசன பிரபா இவ ஜோத்ஸ்னா, அவளை ஒரு பெண்ணா பாவிச்சு அவ வந்து சிரிக்கிறச்சு அவ பற்களிலிருந்து வரக்கூடிய காந்தி இந்த நிலவொளி. எப்படி தசன பிரபா இவ தந்த பிரபா இவ ஜோத்ஸ்னா நிஷ்பதந்தி, நிஷ்பந்தந்தி ஜோத்ஸ்னா, விழுகின்ற அந்த சந்திரகாந்தியானது இவளுக்கு ஒரு முக அழகை கொடுத்தது. அந்த முகங்கிறதுக்கும் ஸ்லேஷையா ரெண்டு மீனிங், ஒன்னு திஷான்னு ஒரு அர்த்தம், திக்குன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு வதனம்னு ஒரு அர்த்தம். அந்த அந்த ராத்திரியினுடைய அந்த டைரக்ஷனுக்கு அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு அழகை கொடுத்தது. ஒரு ஒரு அரை வரியில இவ்வளவு ஒரு இமேஜரி கொடுத்துட்டார். அவனீம் அவதாரிய, அவனீம் அவத அவதாரிய அவதாரிய உத்கச்சதா, உத்கச்சதா அவதாரிய உத்கச்சதா சேஷஃபனா, சேஷஃபனா மண்டலே மண்டலேன இவ ரஜனீகர பிம்ப பிம்பேன அராஜத ரஜினி, ரஜினி அராஜத. சோ இரவானவள் ஒளி வீசினாள், பிரகாசமா இருந்தா இவ்வாறு. ததனு அதை பின்தொடர்ந்து ரசாதலாத் அவனியும் அவதாரிய அவதாரிய உத்கச்சதா, ரசாதலாத் அவனியும்னா பூமி, ரசாதலாத்னா அந்த ஒன் ஆஃப் த லோகம் இல்ல, நாகலோகம், பாதாளத்துல இருக்கக்கூடிய ஒரு லோகம் ரசாதலத்துலதான் வந்து நாகங்கள் இருக்கு. என்ன சொல்ல வரார், கீழே பூமிய பொளந்துண்டு அப்படியே சேஷன் வந்து தன்னுடைய இது அந்த படம் எல்லாத்தையும் காமிச்சுண்டு வெளில வர மாதிரி இருக்கான். அவனீம் அவதாரிய பூமியை பிளந்து ரசாதலாத்து பாதாளத்திலிருந்து ஆர் நாகலோகத்திலிருந்து உத்கச்சதா வெளிவருகின்ற சேஷ இவ ஆதிசேஷனுடைய பணா மண்டலேன இவ அதனுடைய படத்தின் சமூகத்தை போல் ரஜனிகர பிம்பேன சந்திரனுடைய பிம்பத்தினால் ரஜனி இவள் இரவானவள் அராஜத விளங்கினாள். அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த ஹுட்ஸ், ஆக்சுவலி அந்த பாம்புனுடைய ஹுட்டுக்கு அடி போர்ஷன் பார்த்தா ஒரு ஒரு மங்கலான ஒரு வெண்மை இருக்கும், அதுக்கு கம்பேர் பண்ற. அது பாம்புனுடைய பாடி வந்து டார்க்கா தானே இருக்கும்,
ஸோ இரவில் வந்து அந்த சந்திரன் நடுவில் வரைச்சே அப்படி அதை இமேஜின் பண்ணுறார். பாம்பினுடைய ஒரு பணம் மாதிரியும் அந்த பாம்பினுடைய பாடி வந்து இருட்டாக இருக்கிற மாதிரியும் ஆமா, அது தவிர அதுக்கு அந்த முத்து இருக்குமே அதனுடைய நெத்தியில. பிரகாசமாக இருக்கும். அத்தக தம் பிரத்யாசன்ன சமுத்திர பிரத்யாசன் சமுத்திர வித்ரும பிரபா பாட்டலி பாட்டலிதம் பாட்டலிதம் இவ அபினவோத அபினவ உதயராக அபினவோதய அபினவ அபினவ உதயராக லோஹிதம் ரஜனீகரம் உதிதம் விலோகயந்தீம் அந்தகாரித ஹிருதயாம் தரலிகா உத்சங்க வித்ருத ஷரீராம் மூர்ச்சா மாம் நிமீலித லோச்சனாம் அகார்ஷீத் மாம் நிமீலித லோச்சனாம் அகார்ஷீத் என்னை வந்து கண் கொட்டாமல் செய்தது. கண்ணை மூட வைத்தது. நிமீலித்தம் உன்மீலித்தம்னா கண்ணை விழிக்க வைக்கிறது, நிமீலித்தம்னா கண்ணை மூட வைக்கிறது. மூர்ச்சாங்கிறது அதாவது ஃபெயிண்ட், மூர்ச்சாங்கிறது என்ன, மயக்கம் என்பது மயக்கம் என்னை கண்மூடினவளாக ஆக்கிவிட்டது. அகார்ஷித் அத தம் பிரத்யாசன்ன சமுத்திர வித்ரும பிரபா பாட்டலிதம் இவ சந்திரோதயம். அந்த அபினவ உதய ராக லோஹிதம் ரஜனிகரம் எல்லாமே அந்த த்வித்தியா விபக்தி வந்து ரஜனிகரம்க்கு போறது. விலோகயந்தீம் அந்த சந்திரனை பார்த்து கொண்டிருக்கும் என்னை எப்படி மூர்ச்சை வந்து அப்படியே அட்டாக் பண்ணித்து அப்படிங்கிறதுக்கு சொல்றா. நான் வந்து அந்த சந்திரனை பார்த்துட்டே இருந்தேன், உதயமாகிற அந்த சந்திரனை. தம் அந்த பிரத்யாசன்ன அதுவும் சந்திரன் வந்து இங்க இத்தனை நேரம் வெள்ளைன்னு சொல்லிட்டோம், இப்ப உதயம் ஆகரிச்சே அங்க பக்கத்துல சமுத்திரம் இருக்கான். சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பவழங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ல இந்த சந்திரன் வந்து அப்படியே ரெட்டா இருக்கான் பாக்குறதுக்கு. பிரத்யாசன்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தின் வித்ரும பவழங்களினுடைய பிரபா ஒளியினால் பாட்டலித்தம் சிவக்காக்கப்பட்ட சிவக்காக்க சிவந்தது போல் இருக்கக்கூடிய பாட்டலித்தம் இவ அபினவ உதய ராக லோகிதம் புதுசா உதயமான காரணத்தினால லோகிதம் சிவப்பாக சற்று சிவப்பாக இருக்கக்கூடிய ரஜனிகரம் உதிதம். இந்த பூர்ணச்சந்திரன் கூட சில சமயம் ஃபுல் வெள்ளையா இருக்காது, ஒரு ஒரு எல்லோயிஷ் ரெட்டிஷ் கலர் சில சமயம் வரும் அதுக்கு, டிபெண்டிங் ஆன் த ஸ்கை ஆன் த டே இல்லையா. ஸோ உதயராக லோகிதம் உதய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த சிவப்பு தன்மையுடன் கூடின சிவந்த உதிதம் ரஜனிகரம் உதயமான சந்திரனை விலோகயந்தீம் பார்த்தவளான பார்த்து கொண்டிருப்பும் என்னை. அதுக்கப்புறம் அந்தகாரித ஹிருதயம் அந்தகாரித ஹிருதயம் இருட்டாக இருந்த என்னுடைய மனதானது மனது உடையவளான என்னை இருண்ட மனதை உடையவளான என்னை தரளிகா உற்சங்க வித்ருத சரீரம் தரளிகா மடியில படுத்துட்டு இருந்தேன்னு அர்த்தம். தரளிகா உற்சங்க தரளிகாவினுடைய மடியில் வித்ருத சரீராம் என்னுடைய சரீரத்தை அப்படியே அங்க படுக்க வச்சிருந்தேன். மயக்கமானது இப்பேற்பட்ட என்னை நிமீலித லோச்சனாம் அகார்ஷித் மூர்ச்சா சப்ஜெக்டிங்க கண்ணை மூடினவளாக ஆகிற்று ஆக்கிவிட்டது என்னை கண்மூடியவளாக செய்தது செய்தது அச்சிரேன ச சம்பிராந்த தரலிகா உபநீதாபிஹி சந்தன சர்ச்சா சர்ச்சாபிஹி தால விருந்தாநிலைஹி ச உபலப்த சங்கியா தாம் ஏவ ஆக்குல ஆக்குல ஆக்குலாம் ருதத்தின் தரலிகாம் அபஷ்யம் அழுகின்ற தரலிக்காவை நான் கண்டேன்
என்ன அச்சிரேன வெகு காலமாக சீக்கிரமாக, சிரமண சீக்கிரமாக வெகு காலம், அச்சிரேண சீக்கிரமாகவே. சீக்கிரமாகவே ச சம்பிராந்த தரளிகா உபநீதாபிகி கலக்கமடைந்த தரளிகாவினால் உபநீதாபிகி அழைத்து வரப்பெற்ற எடுத்து வேந்த என்ன எடுத்து வஸ்துக்கள்ல வரப்பெற்ற சந்தன சர்ச்சாபிகி சந்தனத்தினுடைய லேபனம் அந்த பூச்சுகள் பூசலா பூசல்களினால் தாளவிருந்தா நிலையி தாளவிருந்தான கொடி அது தாளவிருந்தம் பன ஓலை, அந்த பன விசிறி, தாளவிருந்தம் விசிறி பன விசிறியினுடைய அணிலைகி காற்றுகளினாலும் ச உபலப்த சம்யா நினைவு அடைந்தவளாக உபலப்த சக்யா பிரக்ஞா பிராப்தாயாம் தாமேவ ஆகுலாகுலாம் தாம் ஏவ ஆகுல இது எல்லாமே வந்து த்விதியா விபக்தியில இருக்கிறதுனால தரளிக்காக்க போறது. அந்த ஆகுலாகுலாம் மிகவும் கவலையுடன் கூடின ருததி அழுகின்ற தரளிக்காம் அவசியம் தரளிக்காவை பார்த்தேன். உன்மிலி உன்மிலித லோச்சனாம் ச மாம் சா கிருத பாத பிரணாமா பத்தாஞ்சலிஹி அவாதீத். பர்த்ருதாரிக்கே கிம் லஜ்ஜையா குருஜன அபேக்ஷையா வா உன்மிலித லோச்சனாம் மாம் கண் மூடி இருந்த கண் மூடி இருந்த என்னை மாத்தி இருக்கு. நிமீலிதங்கிறதுக்கு கண் மூடினது, உன்மீலிதன்னா ஓபன் ஐஸ்னு அர்த்தம், உத்காட்டனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையிலி தலோச்சனா மாம் கண் திறந்தவளான என்னை சா அந்த தரலிகா கிருத பாத பிரணாமா செய்த எனக்கு சாஷ்டாங்க என் காலில் விழுந்து வணங்கியவளாக பந்த அஞ்சலிகி கைகூப்பியவளாக அவாதி இவ்வாறு கூறினாள். பர்த்ருதாரிக்கே அரசகுமாரியே கிம் லஜ்ஜையா குருஜன அபேக்ஷையா வா என்ன வெட்கத்தினாலோ இல்ல குருஜன அபேக்ஷையா வா குருஜனங்கள் உன்னை வந்து கண்டித்ததுனாலயா? அபேக்ஷாங்கிறது எதிர்பார்க்கிறது. சோ இதர் வெட்கத்தினாலோ அல்லது பெரியோர்களை எதிர்பார்ப்பதினாலோ கிம் கிம் பிரயோஜனம். அதனால என்ன இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, வெட்கத்தையும் பார்க்காத, பெரியோர்கள் ஏதாவது சொல்லுவாளோங்கிறதையும் நீ நினைக்காத. என் அனுப்பு அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரசீத பிரசீத பிரேஷய மாம் அமைதி கொள், என்னை நீ அனுப்பு. ஆனயாமி தே ஹிருதய தயித்தம் ஜனம் நான் வந்து உன்னுடைய இதயத்தை தயித்தம் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த ஜனம் அந்த புண்டரீக்கனை ஆனயாமி வரவழைக்கிறேன் வரவழைத்து கொண்டு வருகிறேன். உத்திஷ்ட ஸ்வயம் வா தத்ர கம்யதாம் இதி ஏவம் வாதினீம் தாம் உத்திஷ்ட யதா கதம் கதஞ்சித்து அனுத்கத ஜீவிதா சம்பாவயாமி ஹிருதய தைத்தம் ஜனம் இதி அபிததானா கதஞ்சித்து அவலம்பிய தாம் ஏவ உததிஷ்டம் உததிஷ்டம் தாம் ஏவ உததிஷ்டம் அது அப்புறம் தாம் அவலம்பிய உததிஷ்டம்னு வரும். ஸோ இங்கிருந்து வாங்கோ. பிரசீத பிரேஷயமாம் என்ன அனுப்பு. தே ஹிருதய தயித்தம் ஜனம் ஆனையாமி உன் இருதயத்திற்கு பிடித்தவனை நான் அழைத்து வருகிறேன். உத்திஷ்ட எழுந்திரு, ஸ்வயம் வா தத்ர கம்யதாம் இல்லைன்னு நீயே எழுந்து ஸ்வயம் வா தத்ர கம்யதாம் அங்கு நீ தனியாகவே செல் அல்லது இது ஏவம் வாதினியும் இவ்வாறு கூறியவளான தாம் அவள் அந்த தரளிகாவை தரளிகாவை குறித்து நான் கூறினேன் அப்படின்னு. இது வந்து உத்திஷ்டால இருந்து ஆரம்பிக்கிறது மகாஸ்வேதா சொல்லக்கூடிய வார்த்தை சொல்ற இவாதினியும் தாம் அடே அப்பா நம்ம ட்ராக்க மாத்திர உத்திஷ்ட எழுந்துரு யதா கதஞ்சித்து அனுகத ஜீவிதா யதா எவ்வாறு கதஞ்சித்து எப்படியோ அனுகத ஜீவிதா என்னுடைய உயிரோ சென்று விட்டவளான நான் உயிர் போகாதவாறு இருக்கக்கூடிய நான் அனுத்கத ஜீவிதா. உத்கத ஜீவிதானா உயிர் போயிடுத்து எனக்கு, அனுத்கத ஜீவிதானா இன்னும் உசிரை புடிச்சுட்டு இருக்கக்கூடிய நான் அர்த்தம். ஆமா ஓகே. எப்படியோ உயிரை கடைசி உயிரை பிடித்து கொண்டிருக்கும் நாம் ஹிருதய தைத்தம் ஜனம் சம்பாவையாமி
என்னுடைய இதயத்தை குடிகொண்டிருக்கும் புண்டரீக்கனை சம்பாவயாமி, அவனை போய் காக்கறேன்னு அர்த்தம், ஆனர் பண்றேன்னு அர்த்தம், லெட் மீ ஆனர் ஹிம் பை யூனோ சீயிங் ஹிம், அந்த மாதிரி சம்பாவயாமி. இதி அபிததானா, இவ்வாறு கூறியவளாக கதஞ்சித்து கதஞ்சித்து அவலம்பிய, எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் இல்லை, கொண்டு, இங்க வந்து தாமேவ அவலம்பிய, கதஞ்சித்து எப்படியோ கஷ்டப்பட்டு தாமேவ அந்த தரளிக்காவையே அவலம்பிய பிடிச்சிண்டு உததிஷ்டம் எழுந்துண்டேன். கரடிக்காவை அவலம்பிய பிடித்து கொண்டு உத்திஷ்டா, தாம் உத்திஷ்டதி ஸ்மா இல்லையா, அது உத்திஷ்டாமி ஸ்மா, இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு உததிஷ்டம்னு வரும் அந்த பிரத்யயம். ஆமா, நான் எழுந்தேனா? உபசர்க்கமா எழுந்தேன், உத்திஷ்டாமி இருக்கோ இல்லையோ, உத்திஷ்டாமியோட லங் லகாரம் பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும், உததிஷ்டம்னு வரும். அப்புறம் உச்சலிதாயாஹ ச மே துர்நிமித்த நிவேதகம் அஸ்பந்தத தக்ஷிணம் லோச்சனம். உச்சலிதாயாஹ மே கிளம்பின என்னுடைய, உச்சலிதாயாஹ மே கிளம்பி கொண்டிருக்கும், கிளம்பிய என்னை, என்னுடைய என்னுடைய துர்நிமித்த நிவேதக துர்நிமித்த நிவேதகம் நிவேதகம், அஸ்பந்தத துர்நிமித்த நிவேதகம் தக்ஷிணம் லோச்சனம் அஸ்பந்தத. அஸ்பந்தத எனது வந்து பேட் ஓமனாக என்னுடைய இடது கண் வந்து துடித்தது. கெட்ட நிமித்தத்தை தெரிவிக்கக்கூடிய நிவேதகம், தெரிவிக்கக்கூடியதான இது வலது கண்ணானது துடித்தது. உபஜாத சங்காச்ச அசிந்தயம் இதம் அபரம் கிம் அபி உபக்ஷிப்தம் தேவே தெய்வேன இதி. உபஜாத சங்கா, எழுந்த ஒரு அந்த பேட் ஓமன்னால எழுந்த ஒரு டவுட்டினால், ச அசிந்தியம் இவ்வாறாக எண்ணினேன், இதம் அபரம் கிமபி உபக்ஷிப்தம் தெய்வேன உபக்ஷிப்தம் இதம் அபரம், இதற்கு மேல் எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு மேல் நான் வந்து பாரத்தை இறக்கி வைக்கிறேன். அபரம் கிம் உபக்ஷிப்தம், கிமபி உபக்ஷிப்தம் தெய்வேன, இது தெய்வத்தினால் இது வேற என்னமோன்னா வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப வந்து நிக்கிறது எனக்கு முன்னாடின்னு அர்த்தம், உபக்ஷிப்தம்னா வந்து நிக்கிறதே, விதி எனக்கு என்ன ஒரு அமங்கலம் இப்படி கொண்டு வந்து நிறுத்துறது என்னன்னு புரியலையேங்கிறா ஒரு உபஜாத சங்கா, ஒரு ஒரு டவுட் வந்துருத்தோம் அவளுக்கு. என்னடா நம்ம ரைட்டு கண், நம்ம கிளம்புற சமயத்துக்கு ரைட்டு கண் வந்து துர்நிமித்த மாதிரி துடிக்கிறதே, விதி என்ன கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திருக்கோ தெரியலையே. கிம் உபக்ஷிப்தம்னா கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு அர்த்தம், கிம் உபஸ்தாபிதம் இத்தியர்த்தா தெரியலங்கிற என்ன.